bro. இன்னைக்கு பாருங்க நான் ஒரு பேக்கெட் டிஷ்யூ வச்சிருக்கேன். கிரிஷ் என்ன வச்சிருக்கீங்க? பெர்மனன்ட் மார்க்கர் கலர் கலரா வச்சிருக்கார் கையில. இந்த டிஷ்யூவையும் பெர்மனன்ட் மார்க்கரையும் வச்சு அது சர்ப்ரைஸான ஆக்டிவிட்டி ஒன்னு கிட்ஸுக்காக நம்ம பண்ண போறோம். இப்போ இந்த ஆக்டிவிட்டி எப்படி செய்யறன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம் வாங்க. சரி கிரிஷ் இந்த கண்ணை கட்டிடுவோம். நான் சர்ப்ரைஸ்னு சொல்லிருக்கேன்ல, நான் வரையிறது நீ பார்க்க கூடாதுன்னு கண்ணை கட்டி விட்டுறேன் கொஞ்சம் நேரம். சரியா? முடிக்கிறியா? நீ நைஸா அப்படி ஓட்டிக்கிறது பார்ப்பல்ல? ஷூர் கட்டிக்கோ. சரி அவர் கண்ணை கட்டிக்க மாட்டேங்கிறாரு, கண்ணை மூடிக்க வரோம். இல்லைன்னா அஞ்சு திரும்பி உட்காந்துறியா? சரி திரும்பி உட்காந்து பார்க்க கூடாது. ஓகே சரி, இப்போ கிரிஷ் திரும்பி உட்காந்துட்டா நம்ம இந்த சர்ப்ரைஸான டிராயிங் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ள இப்போ பாருங்க நான் ஒரு டிஷ்யூ எடுத்திருக்கேன் பாருங்க, இது டபுள் பிளை இந்த மாதிரி மடிச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம ஒரு சர்க்கிள் வரையலாம். அடுத்து இதை ஓபன் பண்ணிட்டு இந்த சர்க்கிளோட அச்சு இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் நம்ம இந்த டிராயிங் வரைய போறோம். இந்த சர்க்கிளை மறுபடியும் இந்த மாதிரி டார்க்கா வரைஞ்சிருவோம். இப்ப பாருங்க முன்னாடி பார்த்தா இப்படி ஒரு சர்க்கிள் தான் தெரியும், ஆனா ஓபன் பண்ணோம்னா இப்படி அழகான ஒரு சர்க்கிள்ல இருந்து ஒரு அழகான ஃப்ளவர் வரைஞ்சிருக்கும். எப்பவுமே நம்ம இதை பெர்மனன்ட் மார்க்கர்ல தான் வரையணும். ஸ்கெட்ச்லயோ இல்லைன்னா நார்மலான ஒயிட் போர்ட் மார்க்கர்லயோ வரைஞ்சிங்கன்னா அது கரைஞ்சு போயிடும் தண்ணியில போட்டதும். அது மாதிரி பின்னாடி ஏதாச்சும் இப்படி டேபிள்ல வச்சு வரையினீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு புக் மேல வச்சு வரைங்க, இந்த பெர்மனன்ட் மார்க்கர் ஊறி ஊறி இந்த டேபிள்ல எல்லாம் படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நான் இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். இப்ப அடுத்த ஷேப்பை வரைஞ்சிடலாம். இப்ப அடுத்து ஸ்கொயர்ல இருந்து நம்ம ஒரு டிராயிங் வரைய போறோம். பாருங்க ஸ்கொயர் பின்னாடி அழகான ஒரு வீடு ட்ரீ வரைஞ்சாச்சு. அடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இருந்து என்ன டிராயிங் வரையன்னு பார்த்தலாம். பாருங்க ட்ரையாங்கிள் ஷேப்ல இருந்து ஒரு அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ வரைஞ்சாச்சு. அடுத்து ஓவல் ஷேப், ஓவல் ஷேப்ல இருந்து என்ன டிராயிங் வரையன்னு பார்க்கலாம். பாருங்க முன்னாடி ஓவல், உள்ள பார்த்தா ஒரு அழகான பட்டர்ஃப்ளை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்து என்ன வரையலாம்னு பார்த்தலாம். பாருங்க ரெக்டாங்கிள் ஷேப், பின்னாடி ஒரு ட்ரெயின் ரெடி ஆயிடுச்சு, சூப்பரா இருக்கு பார்க்கவே. அடுத்து செமி சர்க்கிள் வரைய போறோம்.
பாருங்க செமி சர்க்கிள் பின்னாடி ஒரு கியூட்டான அம்பரல்லா இருக்கு. கிரீஷ் கிரீஷ் திரும்பலண்டா, திரும்ப திரும்ப சர்ப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீ பாரு உனக்கு இதுல என்ன தெரியுது? சர்க்கிள் தான் தெரியுது இல்ல. அப்ப பாரு சர்ப்ரைஸா சர்க்கிளோட சேர்த்து ஒரு சூப்பரான டிராயிங் வரும். இது நீ தொடாத, நானே செய்யறேன். நான் சொல்றப்பதான் நீ அதுக்குள்ள போடணும், சரியா? இப்ப பாருங்க நான் ஒரு ஒயிட் கலர் பவுல் வச்சிருக்கேன். இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுலாம். இப்ப இந்த சர்க்கிள் உள்ள போடு, சர்ப்ரைஸ் என்ன வருதுன்னு பாக்கலாம். என்னடா இது? ஃப்ளவர். ஃப்ளவர் சூப்பரா இருக்குல்ல. அடுத்தது ட்ரையாங்கிள் இருக்கு, அது உள்ள போடு என்ன வருதுன்னு பாக்கலாம். என்ன சர்ப்ரைஸ் வந்துச்சு? சூப்பர். அடுத்து ஸ்கொயர், ஸ்கொயர்ல என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு பாரு. இல்ல நான் தெரியல, என்ன வந்திருக்கு? வீடு ட்ரீயும். நல்லா இருக்கா? சூப்பர். அடுத்து ஓவல், ஓவல் என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு பாரு. என்ன வந்திருக்கு? பட்டர்ஃப்ளை. சூப்பரா இருக்குல்ல. லாஸ்ட் ஒன் செமி சர்க்கிள். செமி சர்க்கிள் என்ன வருதுன்னு பாப்போமா? அமுத்தி விடுப்பேன் ஊரு. ஏ என்னது இது? கிரிஷோட அம்பிரல்லா மாதிரியே இருக்குல்ல, கலர் கலரா. சர்ப்ரைஸ் சூப்பரா இருக்கா? அப்படியே எடுத்து அதை புரிஞ்சிடணும். இப்ப பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரா ஒரு கியூட்டான சர்ப்ரைஸ் நாங்க குட்டி பசங்களுக்கு எல்லாம் செஞ்சாச்சு. கிரீஷ் கிணிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிரீஷ் சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ. பாத்தீங்களா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். நீங்களும் உங்களோட குழந்தைங்களை இப்படி சர்ப்ரைஸ் பண்ணலாம். அவங்களுக்கு தெரியாம ஏதாச்சும் ஒரு டிராயிங் வரைஞ்சி வச்சுட்டு பின்னால் அதை ஹைப் பண்ற மாதிரி பின்னாடி பேஜில் தான் நல்லா வரையணும். ஃப்ரண்ட் பேஜில் ஏதாச்சும் சின்ன ஒரு டயக்ராம் மட்டும் தான் தெரியணும். அவங்களுக்கு சின்ன போர்ஷன் மட்டும் முன்னாடி இருக்கணும். அது மாதிரி வரைஞ்சிட்டு தண்ணியில போறப்ப அது ஊறி அதுல கலர்ஸ் வர்றப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்களும் இந்த ஆக்டிவிட்டியை உங்க குழந்தைங்களோட வீட்டுல செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய்.